ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினத்தோறும் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் கட்டர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா எப்படி குடிக்கலாம், எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம எதுக்காக வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறோம் அப்படின்னா, காலையில் பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சதையும் வெறும் வயிற்றில் ஒரு டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரிங்க் நம்ம குடிச்சிட்டோம்னா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சளவு காலையிலையும் நைட்டும் குடிக்கணும், ரெண்டு நேரம் குடிக்கணும். சாப்பிடாதுக்கு முன்னாடி குடிக்கணும். எதுக்கு சாப்பிடாதுக்கு முன்னாடி குடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாப்பிடாதுக்கு முன்னாடி குடித்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குவோம். நம்மளுக்கு அந்த பசி ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பசியாகும், அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கல, தினத்துக்கு ஏதோ ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிடலாம், ரொம்பவே நல்லது. நீங்கள் வெயிட் லாஸே பண்ணலைனாலும் ஒரு சில ட்ரிங்க்லாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாள் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இருக்கிற வெயிட்டே அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு நாள் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ட்ரிங்க் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நிறையான மேக் பண்ணலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ, உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை கூட நீங்கள் கண்டினியூவாக குடிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன், அந்த ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்கணும். இது கூட லெமன் சேர்த்துக்கலாம். நான் காலையில் அப்படிங்கன்னா லெமன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவு லெமன் கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு சுருள் பட்டை சொல்லுவல்ல, நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவல பட்டை, அதுதான் சேர்த்துருக்கேன். ஒன்றே ஒன்று ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். லெமன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெமன் ரெகுலராக எடுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா வெறும் லெமன் தண்ணி கூட குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கிறப்ப நம்ம சாப்பிட்ட ஃபுட்டும் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ஜீரணிச்சிரும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஒழுங்காக மோஷன் போகலினாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உடம்பு வயிறெல்லாம் வந்து உப்புன மாதிரி இருக்கும். கரெக்டாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடித்தோம் அப்படின்னா கரெக்டாக போயிடுவோம். போனாலே நம்மளுக்கு வந்து குடல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீயாக இருந்தாலே நம்மளுக்கு தொப்பையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியாது. இது கூட நம்ம வந்து இந்த ட்ரிங்க் கூட பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டெல்லாம் ஒரு சில ஆயில் ஐட்டம்லாம் எடுத்துக்காமல் நார்மலான ஃபுட்டே கொஞ்சம் அளவாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எக்ஸசைஸ் வாக்கிங் அதெல்லாம் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த எண்ணெய் ஐட்டம் சொல்கிற ஃப்ரைட் ஐட்டம் மட்டும் எடுக்காமல் நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சு நம்ம ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வேகணும். அந்த லெமன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேகணும். லெமன் நிறைய சேர்த்துக்க வேண்டாம், ஒரு சின்ன துண்டளவு சேர்த்துங்க. இப்போ ஏன்னா காலையில் அப்படிங்கிறதுனால இது கூட நான் சேர்த்துறது பார்த்திங்க அப்படின்னா காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். நார்மலாக இது வந்து சிக்கரை இல்லாத காஃபி பவுடர் தான், அதாவது நம்ம ஃபில்டர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லை அந்த காஃபி பவுடர் தான். வெறும் இது மட்டும்தான், அதாவது பாருங்கள் இந்த காஃபி தான். இது வந்து இங்கே கிடைக்கும், இது கண்ணன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ப்யூர் காஃபின்னு இருக்கா, இந்த மாதிரி இருக்கிற நார்மல் பவுடர் தான் நம்ம ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுறது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காஃபி இந்த மாதிரி காலையில் லெமன் இந்த மாதிரி சேர்த்து குடிக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக நெஞ்செல்லாம் எரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சிக்கரி இல்லாமல் இந்த மாதிரி காஃபி பவுடர் சேர்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக நெஞ்சரிச்சலெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காஃபி டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு டைமும் கூட குடிக்கலாம். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் குடிச்சிக்கங்க, மதிய நேரம்லாம் எடுக்கிறதா இருந்ததுன்னா. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்தேன், இப்போ ஒரு அரை டம்ளர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா பட்டையும் சேர்த்துக்கு. இந்த ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம பட்டை சேர்த்ததுனால அந்த நம்ம சுக்கு காபி இந்த மாதிரிலாம் குடிப்போமே அந்த மாதிரி டேஸ்ட்டில், அதாவது மசாலா டீ காஃபியெல்லாம் குடிப்போமே அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்க போகிறேன். இது கூட நீங்கள் வந்து ஒரு சிலர்னால அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். முடிஞ்சளவு சக்கரை சேர்க்காமல் குடிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட நம்ம வந்து நான் இன்றைக்கி வந்து ஹனி தான் சேர்த்துக்க போகிறேன், சக்கரையெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ ஹனி மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களால் ஹனி ஆட் பண்ணாமல் குடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லதான். ஹனியும் சேர்க்காமல் நாட்டு சக்கரையும் சேர்க்காமல் நீங்கள் குடிச்சிடலாம். முடிஞ்சளவு எந்த ஒயிட் சுகர் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், காலையில் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இல்லாமலாம் இருக்காது. அதனால் நீங்கள் ரெகுலராக வந்து காஃபி டீயே இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனியும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த சக்கரையில் மிக்ஸ் பண்ணியெல்லாம் விற்பாங்க ஒரு சிலர் கடையிலலாம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ப்யூராக இருக்கிற ஹனி வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது பார்க்கலாம் ஈஸியாக. இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்போ சொல்கிறதான், சாப்பாடு ஃபுட்டை மட்டும் நீங்கள் கம்மியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு எடுக்காமல் வெறும் சப்பாத்தியவே எடுத்து பாருங்கள். காலையில் காலையில் குடிச்சிட்டு நீங்கள் ஒரு 12 மணி வாக்கில் சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு மதியம் சாப்பிடலாம் முடியல அப்படின்னா நீ இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா 12 to 6 அந்த மாதிரி சாப்பிடுவோம். இல்லை நார்மலாக நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஜாபுக்கே போகிறீங்க அப்படின்னா 12 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, மதியானம் 2, சாயந்தரம் 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே ரொம்பவே நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வெயிட் கம்மியாகிறத நீங்கள்
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு, அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.